अस्सलाम वालेकुम, वेलकम टू रिलैक्स सलून। இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழ இருக்கிற red color subscribe பட்டனை கிளிக் பண்ணி மறக்காம பக்கத்துல இருக்கிற bell பட்டனை கிளிக் பண்ணி all ங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற वीडियोस உங்களுக்கு உடனுக்குடன் உங்க மொபைலுக்கு வந்து சேரும். இன்னைக்கு நாம டொமேட்டோ கெட்சப் தான் செய்ய போறோம். கடைகளில் அதிக பணம் கொடுத்து வாங்காமல் ஈஸியாக வீட்டிலேயே செய்யலாம். இந்த டொமேட்டோ கெச்சப் செய்கிறதுக்கு ஒரு கிலோ தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளி விலை குறைவாக இருக்கும்போதே இதை மாதிரி நாம் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா 3 வாரத்துக்கு நாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த தக்காளி எல்லாத்தையும் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். தக்காளி மேலே கருப்பாக இருக்கிற அந்த பகுதியை நாம் கட் பண்ணி எடுத்துடலாம். டொமேட்டோ கெச்சப் செய்கிறதுக்கு நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கலாம். ஒவ்வொரு தக்காளியையும் 4 பீஸாக நீண்ட நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு நாம் கட் பண்ணி வச்சுருக்க எல்லா தக்காளியும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பெரிய வெங்காயத்தில் கால்வாசியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கராம்பு இதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நாம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. தக்காளிலேயே நிறைய தண்ணி விடும். ஒரு மூடி போட்டு மூடி 30 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கலாம். இப்போது தக்காளி எல்லாம் நல்லா வெந்து மசிஞ்சு இருக்கு. இதை நாம் நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைக்க போகிறோம். இதை போல் நல்லா எல்லாத்தையும் அரைச்சிட்டு ஒரு வடித்தட்டு வச்சு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை வடிகட்டிக்கலாம். இதே போல் நாம் எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை மறுபடியும் நாம் கொதிக்க வைக்க வேண்டியது இருக்குது. அதனால் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு இதை எல்லாத்தையும் நாம் சேர்த்துக்கலாம். இதில் நாம் 1/4 கப் வினிகர் சேர்த்துக்கலாம். இந்த வினிகர் சேர்த்தாதான் கடையில் வாங்குற அதே டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இது 30 ml அளவு இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டேபிள்ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் அளவு சர்க்கரையை சேர்த்துட்டு நாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சர்க்கரை கம்மியாக இருந்தால் இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தக்காளியோட புளிப்பு சுவையை நாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த சர்க்கரையை சேர்க்குறோம். எல்லா பொருட்களையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நாம் இதை நல்லா வத்த வைக்கணும். இது கரெக்டாக ரெடி ஆகிடுச்சான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தட்டில் இதை எடுத்து நாம் வச்சோம்னா கீழே தண்ணியாக வடியாமல் இதை போல் கெட்டியாக இருக்கணும். இப்போது டொமேட்டோ கெச்சப் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை நாம் வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த டொமேட்டோ கெச்சப்பை ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாற்றி ஃப்ரிட்ஜில் 3 வாரத்துக்கு நாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டொமேட்டோ கெச்சப்பை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம சேனல் ரிலாக்ஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே போல் வேறொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.